கத்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுவதாக. நாம் வேதத்திலிருந்து இரண்டு பகுதியை வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 227, ஒன்று கொரிந்தியரில் முதலாவது அதிகாரத்தில் 18 25 வசனங்களை வாசிப்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனம், பக்கம் 255, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 255, 2 கொரிந்தியர் 12:11. மேன்மை பாராட்டி புத்தியீனானேன், மேன்மை பாராட்டி புத்தியீனனாயானேன். நீங்கள் இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களை மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன், நீங்கள் அதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடினால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்தது. நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்திருந்த காலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் உறுதி செய்யும் மண்ணிய மாண்டவர்களே. கர்த்தாவே, இது நாங்கள் வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வரதடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இணையத்தில் கேட்டுக்கொண்டு வெளியில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கருத்தில் உறுதி செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு, ஒரு தேவை உண்டு. கர்த்தாவே, அவை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே உமக்கு சித்தமானபடி கர்த்தாவை எங்களை நடத்தும்படியாக கருத்தில் எங்களை உறுதி செபிக்கிறோம். ஆராதனை முழுமையாக பொருட்படுத்திக் கொள்ளும். பரிசுவாக தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இமைப்புரிதலும் காத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரித்தம் கருத்தில் உறுதி செபிக்கிறோம். கேட்கிற இருதயங்களை கர்த்தாவே, கேட்கிற செவிகளை தாமே நீ விருத்தசேதனம் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் கட்டுக்குள்ளாக நடத்தும்படியாக ஒப்புவித்து செபிக்கிறோம். உங்களை பார்த்த தண்டையில் உங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாக நீரை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுகிறோம், ஆமென். உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு வினோதமானவன். தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை அப்படியாக பார்க்க போகிறோம். வினோதமானவர், அதாவது வேதத்தின்படி சொல்லணும்னா பைத்தியக்காரன் அர்த்தம். வேதத்தின்படி பார்க்க போனால் அது பைத்தியக்காரர்கள். யார்? தேவனுக்கு பிரியமாக நடக்கிற மனுஷன் அவன் எப்படி காணப்படுகிறான்? இந்த பூமியில் ஜனங்களுக்கு முன்பாக பைத்தியக்காரனாக காணப்படுகிறான்.
ஒரு நாள் தெருவில் ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த ரெண்டு பக்கம் ரோட்டில் நடந்து போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும், சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்கும். வண்டிலாம் போகிறதுக்கு ரோடு இருந்துச்சுன்னா நடந்து போகிறதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருப்பாங்க ரெண்டு சைடு. அதில் வலது பக்கமாக ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறான், இடது பக்கம் போகிறவங்களாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக நின்று அங்கே பாரு, அந்த மனுஷனை பாரு, அவனை பாரு, அவன் பைத்தியக்காரன் நினைக்கிறேன், என்னென்ன பண்ணுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க. எல்லோரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த மனுஷன் கடந்து போன இடத்துலலாம் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போகிறவன் சும்மாவும் போல, அவன் திடீர்னு கையை தூக்கி பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், திடீர்னு கையை தூக்கி அசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். திடீர்னு நிற்கிறான், அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணனா ஜெபம் பண்ணுறான், சத்தம் போடுறான், ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமனு கத்துறான், இப்படி கத்திட்டு திடீர்னு போயின்னுக்கிறான். இவனை எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க, என்ன அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த மனுஷனை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அப்படி போய் கிட்ட போய் பார்க்குறாரு தீர்க்கதரிசி. போய் பார்த்தா நான் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். அவன் முதுகில் என்ன பண்ணியிருக்கான், நான் வந்து ஒரு முட்டாள், அந்த முன்னாடி வந்து தொங்க விட்டான், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி நல்ல கொட்டத்தில் பெருசாக போட்டு வச்சுக்கிறான். எழுதிட்டு கீழே வந்து கிறிஸ்துவுக்காக அப்படின்னு எழுதியிருக்கிறான். அப்படி பார்த்து சிரிச்சுன்னுக்குறாங்க எல்லாருமே. இவன் அவங்கள பார்த்து சிரிச்சுன்னுக்குறான், இவங்க சிரிக்கிறதை பார்த்துட்டு இவன் ஏன்டா சிரிக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கும்போது பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படின்றான். பின்னாடி பார்த்தா நீங்கள் யாருக்கு முட்டாள் அப்படின்னு இருந்துச்சு. அவனை எல்லாரும் சேர்ந்து சிரித்து, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் எல்லாருமே அவனை சிரித்து கலாய்க்கிறாங்க. அவனை என்ன பண்ணுறாங்க, சிரித்து அவனை எல்லோரும் கிண்டல் பண்ணி பைத்தியக்காரன் சொல்லி எல்லாரும் அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், இவங்க எல்லாரும் பைத்தியம் நினச்சி இவன் சிரிச்சுன்னுக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குது, நானும் மெய்யான தேவனை நான் கழி கூறி கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு எதிராக நான் ஒருவன் தான் பைத்தியமாக இருக்கிறேன், என் ஒருத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பைத்தியமாக இருக்கிறீங்க அப்படின்றான். அப்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் வளர்கிற போது, கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் அப்படியாக பலப்படும் போது அவனை உழுந்த உலகம் அவனை பைத்தியக்காரனாக பார்க்குது. ஏன்னா அவனோட குணாதிசயம் மாறுது, இந்த உலகத்துக்கு அவன் வினோதமானவனாக மாறுகிறான், வித்தியாசமான ஒருவனாக மாறுகிறான். மற்றவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பற்றிலாம் கவலையே கிடையாது. மற்றவங்க பார்வைக்கு முன்பாக ஐயோ இவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ, நம்ம இப்படி மாறினா நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சாங்கன்னா நினச்சிட்டு போட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தியக்காரங்க தான். சில காரியங்களை நம்மளால் வந்து செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லி நம்ம அதை செய்யாமல் நம்ம இருந்தோம்னா, இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்த, திடீர்னு நான் உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிச்சு, ஏன் இந்த காரியங்கள்லாம் நீ வெறுத்து ஒதுக்குற, ஏன் இந்த எங்களோட கூட நீ ஐக்கியமாக மாட்டுற, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீ ஏன் ஐக்கியமாக மாட்டுற, உனக்கு முறைமை தெரியாதா அப்படி என்று சொல்லி உங்களை இழுப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல பைத்தியமாக இருங்கள். உங்களை பார்த்து கிண்டல் பண்ணட்டும், என்ன வித்தியாசமான ஆளாக இருக்காங்கன்னு. அப்போது தேவனுக்கென்று தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் நடத்தப்படும் போது அவன் வினோதமான விசித்திரமான மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்றி இறைச்சி வெட்டக்கூடிய இடத்துல ஒருத்தர் வேலை செய்கிறார், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பிளேஸு, அதில் நிறைய இடத்துல வந்து அந்த கறி கடைங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஓனர், அந்த ஓனர்கிட்ட நிறைய பேர் கறி கடையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பன்றி கறி வெட்டக்கூடிய இடத்துல ஒரு சகோதரன் பன்றி கறி அப்படியே வெட்டின் போது அதுலேருந்து ஏதோ ஒரு புழு வந்து அவர் கையில் ஏறிடுச்சு, அது உள்ளே போயிடுச்சு. அந்த கையில் போனவுடனே அது என்ன பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு விரலுக்குள்ளவும் போயிட்டு அதனுடைய இதுவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் கையில் இருக்கக்கூடிய மூணு விரலை எடுத்துட்டாங்க ஒரு கையில், அது எடுக்கலாம் ஒரு உயிரே கலையாயிட்டிருக்கும். அப்போ ரெண்டு விரலோடு தான் இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட சகோதரன், அவருடைய பேர் வந்து ட்ராயின்னு நினைக்கிறேன். அந்த சகோதரன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையில் வந்து ரொம்ப உண்மையான மனுஷன், உறுதியாக இருக்கக்கூடிய மனுஷன்.
அவர் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் தான், கூட ஒருத்தன் வேலை செஞ்சிருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவன். அவனுடைய பேர் ஹென்றி என்ற பேர் கூடிய ஒரு நபர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த நபர் வந்து நம்ம சகோதரன் ராய்கிட்ட பேசும்போது நீங்கள் யார் என்னும் போது நான் வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறார். நீ எங்கே, நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான்னா நான் வந்து லூத்தர் சர்ச்சை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதெல்லாம் கேட்கல, நீ எந்த சபையை சேர்ந்தவனாம் கேட்கல, நீ ஒரு கிறிஸ்தவனான் தான் கேள்வி கேட்குற அப்படின்னும் போது ஆ நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் இந்த சபையை சேர்ந்தவன் அப்படின்றார். அந்த சபை உன்னை எந்த அளவுக்கு வளர்த்துச்சு, ஒரு சபை எந்த அளவுக்கு உன்னை வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தினா, ஒரு சபை அந்த சபையினுடைய உபதேசத்தின் கீழே தான் வளர்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வளர்க்க முடியாது. ஒரு மனுஷனை ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபைக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் ஒரு விசுவாசியை அவர்கள் வளர்ப்பார்களே தவிர, வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் விசுவாசிக்கும்படியாக அவர்களால் வளர்க்க முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு தவறை வந்து அல்லது தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கும்படியான காரியங்களை வச்சு தான் ஒரு சபை நடக்குது, ஒரு ஸ்தாபனம் நடக்குது. இப்படி இருக்கும்போது ட்ராய் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் குறித்து அந்த சகோதரனுக்கு சொல்லி சொல்லி சொல்லி, பைபிளை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, வேதத்தை குறித்து அதிகமாக அறிந்தவனாக, தேவனை குறித்து அதிகமாக அறிந்தவனாக என்ன பண்ணுறான், ரொம்ப பலப்பட்டுட்டான். பலப்பட்ட பிறகு திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் அவங்க ஓனர் வந்து விசிட் பண்ண வர்றார், கடையை விசிட் பண்ண வர வந்து பார்த்தா இந்த ஹென்றி நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருந்தான். எப்போ ட்ராய் கூட சேர்ந்தா அன்னைக்கு அவன் கெட்டு போயிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சானா, திடீர்னு கறி வெட்டினே இருப்பான். வெட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அல்லலுயோ ஆமேன்னு எதனா கத்தினே இருப்பான். திடீர்னு தனியாக போய் நின்று கையை உயர்த்து அழுதுன்னு இருப்பான். குடுகுன்னு ஓடுவான், வேலை செஞ்சுட்டே இருப்பான். திடீர்னு எங்கேயாவது போய் நின்று கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருப்பான். திடீர்னு அழுவான், திடீர்னு வந்து சிரிச்சுன்னு இருப்பான். இதை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஐயா ஐயா அந்த பையன் பைத்துக்கார மாதிரி சுற்றினுக்கிறான், திடீர்னு அழுகுறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு கத்துறான், திடீர்னு ஓடுறான், திடீர்னு ஓடிறான், அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்குது, நல்லா தான் இருந்தான் அப்படின்னும் போது அவனை நீ கொஞ்சம் வந்து பார்க்கணுன்னு ஓனர் பார்க்க வந்தார். நான் என்று எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறேன் முதலாளி அப்படின்னும் போது, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பேசிருக்கும் போதே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா நல்லா தானே நடந்த, நீ சர்ச்சுக்கெல்லாம் போகிறல்ல, ஆமாம் எங்கே லூத்தர் சர்ச்சுக்கு தானே போகிற அப்படின்னும் போது, இல்லை ஏன் நீ வித்தியாசமாக ஒருத்தர் நடந்துருக்கிற, அந்த இவன் கூட பேசினியா, நீ யார்கிட்ட, ட்ராய்கிட்ட நீ எப்போது பேசினியா, ஆமாம் பேசுனா, அப்பவும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்ருக்கோம். அப்போது உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்ருக்கோம். அந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, எப்போ பார்த்தாலும் தேவனை ஆராதிக்கணும்னு, எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணும்னு, எந்த இடத்துல பார்த்தாலும் கத்துற நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்துன்னு இருக்கிற அந்த கூட்டத்தோடு ஜாயின் பண்ணிட்டியா நீ, அதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார கும்பல், அதுங்கெல்லாம் நட்டுங்க, நட்டு கலந்து போனுங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டுகள், அதனால் அதுவும் கூட நீ சேர்ந்துட்டியா அப்படின்னும் போது அவன் சொன்னான், இல்லை நான் ஆண்டவருக்குள்ளே இப்போது தான் அதிகமாக வளர ஆரம்பித்திருக்கிறேன். அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் பலப்படும் போது எல்லாருக்கு முன்பாக எப்படிக்கிறான், பைத்தியக்காரனாக தென்படுகிறான். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் வெக்கப்படாமல் ஜெபிக்க ஆரம்பித்தான், எல்லா இடத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அவன் ஆண்டவருடைய அன்பை அப்படியாக அவனுக்குள்ளே வந்து அதிகமாக அவன் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்து தனக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து அவன் அழ ஆரம்பித்தான். தேவன் செய்த அநேக அவனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் நினைச்சு அவன் சந்தோஷப்பட ஆரம்பித்தான். அவனால் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு அசைவை பார்க்கும்போது அங்கே தேவனுடைய அசைவை அவன் பார்த்து எப்படி ஆயிட்டான், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் மனுஷருக்கு முன்பாக அவன் எப்படி போட்டனாக தெரிஞ்சான், அவன் ஒரு பைத்தக்கார மனிதனாக இருந்தான். ஆனால் அந்த மனிதன் சரியான வார்த்தையின் பிரகாரம் அவன் ஜீவித்து கொண்டிருந்தான். உலகம் என்ன நினைக்குது, அவங்க நம்மளை என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படுவேன். அவனை நட்டுகள் சேர்ந்த ஒரு கூட்டத்தோடு நீ சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வண்டி கூட இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு வண்டி அல்லது ஏதோ ஒரு பொருள், அதாவது ஒரு ஃபேன் ஆகட்டும், ஒரு டிவி ஆகட்டும், ஒரு ரேடியோ ஆகட்டும், ஒரு ஃபோன் ஆகட்டும், அல்லது ஒரு கார் ஆகட்டும், ஒரு பஸ் ஆகட்டும், அல்லது ஒரு டூ வீலர் ஆகட்டும்,
எதுவாக இருக்கட்டும் இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க, நட்டுகள் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த நட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு பாருங்களேன், இந்த நட்டே இல்லைனா அந்த பொருள் முழுமையான ஒரு பொருளாக இருக்கவே இருக்காது. அதனால் நட்டுகள் அவசியமாக இருக்கிறது. யார் உங்களை நட்டுகள் என்று கிண்டல் செய்கிறார்களோ அந்த நட்டு இல்லைனா அவன் உருப்பிடவே முடியாது இல்லையா. ஒரு பொருளுக்கு கூட முழுமை வர வேண்டும் சொன்னால் நட்டுகள் அவசியமாக இருக்குது. அதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் வாகனத்தில் உள்ள எல்லா நட்டுகளையும் கழட்டிடுங்க. நட்டு நட்டுன்றீங்களே, உங்கள் வண்டியில் இருக்கிற எல்லா நட்டும் கழட்டிடுங்க. கழட்டு வண்டி ஓட்டு பார்க்கலாம். ஒரு டயர் ஒன்றும் இல்லை, ஒரு வெளியில் அவசரமாக வெளியில் போகிறோம், காரில் இருக்கிற டயரில் இருக்கிற எல்லா போல்டு நட்டையும் அந்த நட்டெல்லாம் கழட்டிட்டு வெறும் போல்டு மட்டும் வச்சு வண்டி ஓட்டுன்னு போக முடியுமா? எங்கேயாவது போய் கவுந்து சாக தான் வேணும். அதனால் நட்டுகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நட்டு தான் அவனை உயிரோடு காக்கிறது, ஒரு பொருளை முழுமை பெற வைக்கிறது. அதனால் நட்டுகளாக நாம் தேவனுக்கென்று நட்டுகளாக இருப்பதாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல் நோவா அந்த காலத்திற்கு அவன் நட்டாக இருந்தான், வினோதமான ஒரு மனுஷனாக இருந்தான். நோவா நாட்களிலே மழை வரப்போகிறது என்று நோவா சொன்ன நேரத்தில் அங்கிருந்த அறிவாளிகள் எல்லோரும், அங்கிருந்த ஜனங்களில் உள்ள அறிவாளிகள், ரொம்ப ரொம்ப அதாவது மதிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், போற்றக்கூடிய விஞ்ஞானிகள், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த தேசத்தினுடைய அதிபதியிலிருந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, யார் இந்த முட்டால் மழை வரப்போகிறது என்று சொல்கிறானே, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மேலே சேட்டலைட்லாம் விட்டு பார்த்தாங்க, மழைக்கான அறிகுறி எதனா இருக்குதான்னு பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, நீர்த்துளிகளுக்கான காரியமே இல்லை. நோவா நாட்கள் பிறகுதான் பூமியிலே மழையே பெய்ய ஆரம்பித்தது. நோவா காலத்தில் தான் முதல் முதலாக மழை பெய்ய ஆரம்பித்தது, அதுக்கு முன்பாக மழையே கிடையாது. என்ன பண்ணாங்க, மழைக்கான வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி விஞ்ஞானம் என்ன பண்ணிச்சு, போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு மழையெல்லாம் கிடையாது, தண்ணியே கிடையாது, மேலே நீர்த்துளியே கிடையாது அப்படி என்று சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவனுடைய மனிதர்கள் இல்லாத ஒன்றை தேவன் சொல்லுவார் என்று சொன்னால் அங்கே இருக்கிறதாகவே விசுவாசிக்கிறவன் தான் அந்த காலத்துக்குரிய வினோதமான மனிதனாக இருக்கிறான். ஒரு விசுவாசி என்பது எப்படி, தேவன் ஒன்றை சொன்னால் அங்கே அந்த காரியமே நிகழவில்லை என்றாலும், அந்த காரியத்தை குறித்த ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே இல்லை என்று சொன்னாலும் தேவன் அதை உரைப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்துக் கொண்டிருப்பான். அவன் தான் உண்மையான விசுவாசி. அதுக்கான சூழ்நிலையே இருக்காது. ஆண்டவர் தான் சொல்லுவார், இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, நீ என்ன பண்ணு, நீ எனக்காக வினோதமானவனாயிரு, நீ எனக்காக பைத்தியக்காரனாயிரு. அதுதான் வேதத்தில் வாசித்தோம், நீங்கள் பைத்தியம் என்று கருதுகிற அந்த காரியம்தான் தேவன் என்ன பண்ணார், அது ஞானம் உள்ளதாக மாற்றினார் என்று வேதவசனமும் சொல்லுது. வேதவசனமும் அதை தான் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலத்தை காலிப்படுறதுக்கு பலவீனமான ஒன்று, ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனமான ஒன்று. பாருங்கள் தேவன் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். அதனால் இது தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்தில் அதிகமான ஞானமாக இருக்குது. தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிற விஷயம் மனுஷன் ஞானத்தில் அதிகமான ஞானமாக இருக்குது. பாருங்கள், அவர் நம்மை இந்த உலகத்துக்கு பைத்தியமாக வச்சிருக்கிறார். வித்தியாசமானவர்கள், வினோதமானவர்களாக நம்மளை தேவனை வச்சிருக்கிறார். அதான் நோவா அந்த காலத்துக்கு ஒரு பைத்தியக்கார மனிதனாக தெரிஞ்சான். அவன் மழை வரப்போகிறது என்று சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் அவனை வெறுத்து அவனை கிண்டல் செய்து அழுகின தக்காளியத்தை அடித்து முட்டையை எடுத்து அடித்து அவனை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கூட அவன் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக அந்த காலத்துக்கு நட்டாக வினோதமானவனாக அங்கே இருந்தான். எதை குறித்து கவலைப்படல, தேவன் சொன்னால் அவர் நிறைவேற்றப் போகிறார். ஒவ்வொரு மனுஷனும் நட்டாக தான் இருக்கான். அப்படிப்பட்ட சம்பவமே இல்லை நடக்காது என்ற காரியம் இருக்கப்படும் போது அந்த இடத்துல அவன் ஒரு பைத்தியக்காரனாக ஒரு நட்டாக அங்கே இருந்து அதை நிறைவேற்றி காண்பிக்கிறான். அல்லேலூயா. அப்படிதான் நோவா காலத்திலே மழை வராது என்று சொன்னபோது அது வரும், மழை பெய்யும் பெய்யும் என்று சொல்லி 120 வருஷமாக அந்த காலத்துக்கு அவன் வினோதமான மனிதனாக இருந்து ஜீவித்து தேவனுடைய வார்த்தை அங்கே உறுதிப்படுத்துவதற்கு அவன் அங்கு வினோதமான மனிதனாக இருந்தான். அதே போல
மோசே அந்த காலத்துக்கு அவன் நட்டாக இருந்தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு அவன் வரும்பொழுது தேவன் எரிகிற முச்சிலை சந்தித்து விட்டு, தேவனை அவன் சந்தித்து விட்டு நேராக எகிப்துக்கு போகும்போது அவன் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கோலை கூடையவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு அவன் நேராக ஒரு கோலை உடையவனாக அங்கே போகிறான். ஒரு இராணுவத்தோடு அவன் செல்லவில்லை. அவன் அடிய அப்படியாக வந்து ஒரு பழைய திரட்டிக்கணும் போல அவன் தனி ஒரு மனிதனாக அங்கே போய் ஒரு கோலை உடையவனாக, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய கோலை உடையவனாக அங்கே வந்து அங்கே பார்வனுக்கு முன்பாக நின்று, நான் என்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை விடுவித்து நான் கானான் தேசத்துக்கு தேவனால் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தப் போகிறேன் என்று சொல்லி அங்கே வரும்பொழுது அது எப்படி பைத்தியகாரத்தனம் வந்திருக்கு பாருங்க. ஒரு கோலை எடுத்துன்னு போவான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு, கூட்டிட்டு அவன் தேவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை கூட்டு போகிறதுக்கு தேவன் எப்படிப்பட்டவன் அனுப்புகிறார், ஒரு ஆடு மேய்ப்பவனை, தன் பலத்தை இழந்தவனை, ஒரு 80 வயசு நபரை, ஒரு 80 வயசு கிழவனை, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருப்பவனை, திக்குவாயு உடையவனை, கையில் எந்த ஒரு பட்டயமும் இல்லாமல் ஆடு மேய்க்கக்கூடிய கம்பை கையில் கொடுத்தான். ஏன் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய கம்பை எத்தனை போனார், தேவனுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக கம்பை கொடுத்தார் இல்லைங்களா. தேவனுடைய ஆடுகளை மேய்ப்பது, இவன் ஆடை எதை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தான், கம்பை வச்சு தான் மேய்ச்சிருந்தான். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கம்பு ஒரு காய்ந்து போன கோலா இருந்தது, இப்போது அந்த கம்பிலே ஜீவன் வந்தது. அந்த கம்புக்குள்ள தேவன் வந்தார். காரணம், இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு செத்து போன கொம்பு போதும். எந்த ஆடு மேய்க்கிறதுக்கு, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்ப்பதற்கு செத்து போன கோலு போதும். ஆனால் தேவனுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு அந்த கோலுக்கு விசேஷித்த ஒன்று தேவைப்படுது, விசேஷித்த வல்லமை தேவைப்படுகிறது. தேவன் அந்த வல்லமையை கொடுத்து, நீ போய் என் ஆடுகளை போய் நீ என்ன பண்ணு, அது மந்தையில் அப்படியாக நீ என்ன பண்ணு, நான் சொல்லக்கூடிய அந்த மேய்ச்சல் உள்ள இடங்களில் போய் மேய்க்கிறதுக்கு நீ வெளியே கூட்டினுவானார். அங்கே போனான், அங்கே போனால் பார்வோனுக்கு அவன் வினோதமாக காணப்பட்டான். எகிப்தில் போகும்போது அவன் எகிப்தில் பார்வோனத்தில் போகும்போது அவன் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, என்ன மோசே என்னடா ஏதோ ஒரு வித்தக்கார மாதிரிலாம் வந்து இங்கே வந்து இது பண்ணுக்கிற, என்ன கோலம் இது, பைத்தியக்காரனாக மாறிட்டுக்கிறான். அவன் யாருக்காக பைத்தியமானான், யாருக்காக, ஆண்டவருக்காக. நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுக்காக நீங்கள் உங்களை ஒப்புவிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை நடத்துவார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு உங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு வினோதமானவர்களாக பைத்தியக்காரர்களாக தான் தேவன் உங்களை உருவாக்குவார். யாரை வேணாலும் எடுங்க. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களுக்கு நட்டாக இருந்தார். அவர் என்ன சொன்னாங்க, இவன் பைத்தியக்காரன், இவன் பெயெல்செபூல். ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை அவர்கிட்ட. அவர் எப்படி சுற்றி திரிந்தவராக காணப்பட்டார், தூசு படிந்தவராக காணப்பட்டார், அழுக்கு நிறைந்தவராக காணப்பட்டார். அவர் மீது நாற்றம் இருந்தது, அவர் துணியின் மீது நாற்றம் இருந்தது. உலகத்துக்கு அவர் பைத்தியக்காரனாக இருந்தார். ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அப்ப தேவனுடைய வார்த்தை எதனால சுற்றப்பட்டிருக்கிறது, அழுக்கு படிந்த, நாற்றம் பிடித்த, உலகத்தால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சரீரத்தினால்தான் வார்த்தை சுற்றப்பட்டிருக்கும். வார்த்தை எப்படி சுற்றப்பட்டிருக்கும், அழுக்கு படிந்த, தூசு படிந்த, நாற்றம் எடுக்கக்கூடிய ஒன்றினாலே வார்த்தையானது சுற்றப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை எப்படி வெளியே வரும்னு பார்க்கும்போது, அது கிரியினாலே அவன் தேவனுடைய மனிதன் என்பதை அங்கு காண்பிக்கிறது. அது கிரியினாலே அது தேவன் என்பதை காண்பிக்கிறது. வெளியரங்கமாக இல்லை, வெளியரங்கமாக பார்க்கும்போது அது பைத்தியக்காரத்தனமாக இருக்காது. அவர் என்ன பண்ணுறாரு, பரிசெயர் சதுசெயர் எல்லோரையும் வெட்கப்படுத்தும்படியாக அவர் இந்த பூமியில் வரும்போது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் உலகத்திலே வினோதமான ஒருவராக, ஜனங்கள் சொல்லக்கூடிய பிரகாரம் அவர் ஒரு பைத்தியக்காரனாக அவர் கண்கள் முன்பாக தோன்றினார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தோன்றினார், ஒரு பைத்தியக்காரனாக காணப்படும்படியாக அந்த பரிசெயர் சதுசெயருக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக, அவர்களை அந்த ஞானிகளை அவமானப்படுத்தும்படியாக, அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்யும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் ஒரு பைத்தியக்காரனை போல அவர் காட்சியில் தோன்றினார். அப்படி என்று சொன்னால், நம்மையும் தேவன் இங்கே எளிமையாக வைத்திருப்பார் என்று சொன்னால்,
வினோதமானவர்களாக வைத்திருப்பார் என்று சொன்னால், பைத்தியகாரத்தனமாக நம்மளை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? இந்த பூமியில் நம்மளை சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் முன்பாகவும் தேவன் நம்மளை வார்த்தையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பைத்தியகாரத்தனமாகத்தான் நாம் தெரிவோம். அப்படி தான் காட்சி அளிப்போம். ஏன் சொன்னால் வினோதமானவர்களாக நம்மை உருவாக்குகிறார் ஆண்டவர். அந்த வினோதமானவர்கள் தான் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தினுடைய ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் வெட்கப்படுத்தும்படி, அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்படியாக தேவன் என்ன சொல்கிறார், பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். பைத்தியக்காரர், அதாவது இந்த நம்ம வந்து காட்டு சைட்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மலை சைடு காட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடி இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பூச்செடியெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குறத விட அதில் நல்லா தான் இருக்கும் பூச்செடியெலாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி ரொம்ப அழகாக பூத்திருக்கும், நல்ல காய்கள் அந்த இடத்துல காய்கறிகள்லாம் நிறைய அந்த காட்டுகளில் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு மருந்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை பொத்தி பொத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவ்வளோ அழகாக பூ பூத்திருக்கும். அதுக்கு போய் நீங்கள் கால்வாய் வெட்டி இந்த டைமுக்கெல்லாம் கரெக்டாக தண்ணி ஊற்றிடணும், இந்த டைமுக்கெல்லாம் வந்து இந்தந்த மருந்து போடணும், இந்தந்த சாணத்தை கொண்டு போய் போகணுன்னு அவசியமே இல்லை. அது ஆனால் அது அழகாக இருக்கும். அது தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், பாருங்கள் அந்த பூச்செடிகள் எல்லாம் மருந்து தெளிகளை எதுவுமே போடலாம், ஆனால் தேவனுடைய மூல சிருஷ்டியில் அது இருக்குது. ஆனால் வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பூச்செடிகளுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து வளர்க்குறோம், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும், இவ்வளோ தான் அதுக்கு எரு போடணும், இவ்வளோ தான் அதுக்கு உரம் போடணும், இந்த நேரத்தில் அது மேலே வந்து எதுவும் பூச்சி உட்காரக்கூடாது, இந்தந்த பூச்சி தெளிப்பானை நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம், பொத்தி பொத்தி வளர்க்கணும். அதை இல்லைன்னா ஆகிடும், அது செத்து போயிடும், கொஞ்சம் நேரத்தில் பட்டு போயிடும், பூச்செடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகள்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா தேவனால் அது அழிக்கப்பட்ட வழியிலே மூல வித்தின் தன்மையிலிருந்து அது வந்ததாக இருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. அப்படிதான் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும், சபையை சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு மருந்து போடணும். அதுங்க வந்து எப்படி சர்ச்சுக்கு வரணும், எப்படி வாழ்க்கை நடக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், அது எல்லாத்தையும் வந்து பொத்தி பொத்தி வளர்க்கணும். கொஞ்சம் விட்டோம்னா அது சேர்த்து போயிடும். சபையினுடைய சபையை சார்ந்து, சபையினுடைய போதகரை சார்ந்து, சபையை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த சபை தான் எங்களை காப்பாற்றும், இந்த சபையினுடைய போதகர் தான் எங்களை காப்பாற்றுவார், இந்த ஊழியக்காரன் தான் எங்களை காப்பாற்றுவார்னு நினைக்கிறனுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அளவாக தண்ணி ஊற்றணும், மருந்து போடணும், மேலே ஸ்ப்ரே கன் அடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள். இது இல்லைன்னா அது செத்து போயிடும். ஆனால் தேவனால் அழிக்கப்பட்ட ஒரு மனிதனோ அல்லது ஒரு மனுஷியோ, ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் சபையினுடைய காரியத்தினால தான் அவங்க திருப்தி ஆவாங்க, அதனால தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது, அதனால தான் அவங்க பாதுகாக்கப்படுறாங்க அப்படி என்று இல்லாமல், அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையினால பாதுகாக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன தேவையில்லை, அவங்கள பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு டைமுக்கு அந்த தண்ணியை ஊற்றணும், மருந்து போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய மூல திட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பார்கள். அவங்களுக்கு இப்படி தான் அப்படி தான் சொல்லி பொத்தி இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதற்காக சபைக்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ளாக இருப்பதனால தான் நீங்கள் வருவீங்க. அதனால் இங்கே வந்தால் தான் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை யார் தருகிறார்களோ, சபைக்கு வந்தால்தான் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளத்தை யார் தருகிறார்களோ, அவர்களை பொத்தி பொத்தி வளரணும். ஐயோ இன்னைக்கு சபைக்கு போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே போச்சு அப்படி என்று சொல்லுவர்கள் நிச்சயமாக அந்த சபையினால் வளர்க்கப்பட்ட ஒரு வீட்டு பூச்செடியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கவில்லை, நான் பலவீனமானேன். ஒரு நாள் நான் செய்தியை போட்டு கேட்கல, நான் பலவீனமானேன். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லை, நான் ஜெபிக்கவில்லை, அதனால் நான் பலவீனமானேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஒரு சபைக்கு போல அதனால் நான் இது பண்ணல, நான் ஊழியக்காரனை போய் மீட் பண்ணல, அதனால் நான் பலவீனமாயிட்டேன்.
ஐயோ அவருடைய செய்தியை நான் கேட்கல, அதனால் நான் பலவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சபையையும் சபையினுடைய உபதேசத்தையும் சபையினுடைய கோட்பாடுகளையும் சபையினுடைய ஊழியக்காரனையும் மேன்மை பாராட்டி கொண்டு சபையை சார்ந்தே வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என்னவா இருப்பாங்க? தேவனுடைய மூல சிஷ்டிலே அவங்க கிடையாது. அவங்க பூச்செடி தான், ஆனால் தேவனுடைய சிருஷ்டி கிடையாது. அதுதான் தேவனுடைய சிருஷ்டி என்பது காட்டு மிராண்டித்தனமாக வினோதமாக வளரக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது இந்த உலகத்திற்கு வினோதமானவர்களாக, விசித்திரமானவர்களாக, பைத்தியக்காரத்தனமாக உள்ளவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதனால தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருக்கிறீங்க. அதனால தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் யாரை இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒரு சபையிலே வளரக்கூடிய ஒரு பூச்செடியாக இருக்க போகிறீங்களா, அல்லது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சரி என்று விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்க போகிறீங்களா? சபை சொல்வது தான் சரி என்று விசுவாசிக்க போகிறீங்களா? ஒரு போதகர் சொல்வது தான் உண்மை என்று விசுவாசிக்க போகிறீங்களா? அந்த ஸ்தாபனம் சொல்லக்கூடியதான் உண்மை என்று விசுவாசிக்க போகிறீங்களா? அல்லது வேதம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் விசுவாசிக்க போகிறீங்களா? ஏதாவது ஒன்று தான் தெரிஞ்சுக்க முடியும். அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்கள் வரும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போதும் அதை தான் கேட்டார். என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை தெரிஞ்சுக்க போகிறீங்க? உங்களுடைய சபையும் அந்த சபையினுடைய ஊழியக்காரர் தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்க போகிறீங்க? தேவனுடைய வார்த்தை தெரியும்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும். நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் சபையினால் கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும், சபையினுடைய உபதேசத்தினாலும் ஒரு ஊழியக்காரனுடைய உபதேசத்தினால் கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் இந்த செய்தியும் அப்படி தான் புரியாது. செய்தியும் புரியாது, இரண்டாம் வருகை வந்துச்சுனாலும் புரியாது, உயிர்த்தெழுதல் நடந்துச்சுனாலும் புரியாது. அவன் முதல்ல புரிஞ்சுக்கணும், செய்தியை புரிஞ்சுக்கணும்னா முதலாவது அவன் என்ன பண்ணணும்னா, அவன் சபையினுடைய கோட்பாட்டிலேருந்து வெளியே வந்து இந்த ஒளிநாடாவின் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். செய்தி புத்தகத்தை ஒழுங்காக உக்காந்து படிக்கணும், வேதத்தோடு ஒப்பிட்டு செய்தியை வந்து படிக்கணும். தன்னுடைய சிந்தையிலே அந்த சபை வளர்த்து வச்சுக்கிற அந்த எரு பொட்டாசியம் அந்த மாதிரி போட்டு மருந்து கிருந்து தெளிச்சு கிழிச்சு மண்டைக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு என்ன பண்ண, அவன் ஒரு காட்டு மரமாக தேவனால் தேவன் எங்கே அவனை வச்சுருந்தாரோ அந்த இடத்துல அவன் நிற்கும் போது தான் அவன் ஒரிஜினலான தேவனுடைய அழைக்கப்பட்ட மனுஷனாக அவன் வளரவே முடியும். அதை தெரிஞ்சுக்கிறேன். அவன் முதலாவது விஷயம் என்ன பண்ணணும், அந்த ஒளிநடாவை தனிப்பட்ட முறையில் போட்டு கேட்கணும், செய்தி புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்து வாசிக்கணும். எந்த செய்தியை படித்தாலும் எங்கள் பாசிதை சொல்லி கொடுத்தார், எங்கள் ஊழியக்காரதை சொல்லிக் கொடுத்தார், எங்கள் சபை இதை போதிக்குது என்று படிக்காமல் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் கேட்க போகிறேன். தேவனுடைய வார்த்தை என்னை நடத்த போகிறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிற படியெல்லாம் நான் நடக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம செய்தியை எடுத்து படிக்கணும். அப்படி நீங்கள் எடுத்து படிப்பீங்கன்னா உங்களை வினோதமானவன் என்று அழைப்பார்கள், உங்களை பைத்தியக்காரன் என்று அழைப்பார்கள். யாருமே வந்து நல்ல பேரோடு இருக்கிறதா ஆசைப்படுவாங்க, ஆனால் பைத்தியக்காரன் ஒரு பேரோட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் பவுல் தன்னை அடிமையாக்கி கொண்டான், கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டான். அதுக்கு முன்பாக எல்லா படித்த அறிவாளிகளுக்கு முன்பாக அவன் நல்ல ஒரு மேன்மையான பெயரை வச்சுருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவை அவன் பின்பற்றுகிற போது அவன் பைத்தியக்காரன் எனப்பட்டான், அவன் வினோதமானவனாக காணப்பட்டான். அதே போல தான் தேவனுடைய தீர்க்கதரிசியும் அந்த ஸ்தாபனங்களோடு கூட அவர் அப்படியாக ஸ்தாபனத்தோடு அவர் சின்ன வயசில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் நல்லா அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார், அதிலிருந்து அவரை பைத்தக்காரனாக அவர் மாற்றினாங்க. அந்த பூமிக்கு வினோதமானவனாக காணப்பட்டார். காரணம் என்ன? நம்முடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமை இந்த உலகம் விருப்பதற்கு காரணம் என்ன? அவர் இந்த உலகத்திற்கு பவுலை போல வினோதமானவனாக காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தை போதிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசுவாசிக்கபடி ஜனருக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அதனால் அவர் பைத்தியக்காரன் என்று காணப்பட்டார். வேதத்துக்கு முரணான எதுவாக இருந்தாலும் அது தவறாகத்தான் இருக்கும். அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த நேரத்தில் சரியான ஒன்றின் மேல் நீங்கள் உறுதியாக நின்றால் நீங்கள் இந்த பூமிக்கு நட்டாக இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, அது மேலே சரியாக உறுதியாக
அது மேலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பூமிக்கு நீங்கள் பைத்தியக்காரனாக இருப்பீர்கள். அவர் எதை சொல்கிறாரு, இந்த வினோதமானவனாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஒலி நாடாவை தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டும், செய்தி புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்து வாசிக்க வேண்டும். அதான் நம்ம சென்ற வாரத்தில் நாம் பார்த்தது போல வேதாமத்தை சபை சொல்லி கொடுக்கிற பிரகாரம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சபையிலே போதிக்கப்பட்ட காரியங்களை வைத்து, சபையிலே ஊழியக்காரர்கள் பிரசங்கித்த காரியங்களை வைத்து நாம் வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெறும். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நாம் விசுவாசித்து வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பையும் நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அந்த நாமத்தை ஞானஸ்தானம் பெற முடியும். இது ஞானஸ்தான உபதேசம். ஆனால் இரண்டாம் வருகையினுடைய உபதேசம் என்பது இந்த செய்தியில் தான் இருக்கு. தீர்க்கதரிசி வில்லியன்மரின் பிரணாமனுடைய செய்தியை சபையிலே இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்தாபனங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவை என்று சொல்லுகிறதோ அதே போலதான் என் டைம் மெசேஜ் கடைசி கால சத்தியத்தில் இருப்பவர்கள் கூட என்ன பண்றாங்க, செய்தியை எடுத்து அவர்கள் தவறாக, அதாவது இரண்டாம் வருகை வரவில்லை, இனிமேல் தான் வரப்போறார், ஆண்டு கர்த்தர் வரப்போகிறார் என்று போதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் செய்தி புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தனிப்பட்ட முறையில் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் என்று அறிந்து கொள்வானோ அதே போல இரண்டாம் வருகையும் உயிர்த்தெழுதலும் நடந்து விட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே அவன் செய்தி புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். அவன் சபையினுடைய போதகத்தை உள்ளே வச்சுன்னு வாசிச்சா கண்டிப்பாக இன்றைக்கு கூட ஜனங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தமிழில் தெரியாமல்ல, தமிழில் நல்லா படிக்கிறாங்க, படித்த பிறகு கூட பிதா குமார் பரிசுத்தாவினத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. காரணம் என்ன, எங்கள் பாஸ்டர் சொன்னார், இத்தனை வருஷமாக சொல்லியிருந்தார், 18 வருஷமாக நான் அதை கேட்டுனுக்கிறேன், 20 வருஷமாக கேட்டுனுக்கிறேன், அப்போ அவர் போக மாட்டாரா அப்படி என்று என்னெல்லாம் வாக்குவாதம் அதை செய்கிறார்களோ, அந்த ஞானஸ்தானத்துக்கு ஸ்தாபனங்கள் எவ்வாறு வாக்குவாதம் செய்கிறதோ அதே போல தான் என் டைம் மெசேஜ்லையும் வருகை முடிந்து விட்டது, உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது, ரேப்சர் வந்து முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அங்கே நேரம் என்ன பண்ணுறாங்க, நேரம் வந்துட்டு உனக்கு நீ எப்படி சொல்லலாம், எங்கள் பாஸ்டர் அப்போ போக மாட்டாரா, எங்கள் பாஸ்டர் சரியாக போதிக்கலையா, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லியா, எங்கள் சபை எங்களுக்கு சொல்லியா, 18 வருஷமாக நான் செய்திருக்கிறேன், 20 வருஷமாக செய்திருக்கிறேன், நான் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே தான் இருக்கிறேன், ஏ நான் வேதத்தை நான் கரைச்சி குடிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்தாபனத்தில், வேதத்தை மனப்பாடமாக ஒப்பிச்சாலும் கூட அவன் அப்போஸ்தலர் 2:38 விசுவாசிக்க மாட்டான். அதே போல தான் செய்தியை மனப்பாடமாக விசுவாசித்தா கூட அவன் ரெண்டாம் வரி விசுவாசிக்க மாட்டான், உயிர்த்தெழுதல் விசுவாசிக்க மாட்டான், ராப்சர் வந்து முடிஞ்சிச்சுன்றது விசுவாசிக்க மாட்டான். என்ன பண்ணுவா, அவன் இனிமே தான் நடக்க போகுது, இவன் பிதா குமாரன் இருக்கிறான், இவன் இதில் இருக்கிறான், அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம சொல்லி பாருங்க பைத்தியக்காரன் ஆடுவான். அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னால் நம்ம பைத்தியக்காரனுவான். இங்கே ஸ்தாபனத்தில் இங்கே நம்ம என்டைம் மெசேஜில் வருகை வந்துச்சு, உயிர்த்தெழுதல் முடிஞ்சு, ராப்சர் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்வாங்க. நம்ம பைத்தியக்காரன் தான் அவர்களுக்கு, ஞானிகளுக்கும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணார், பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இது எப்போ அவங்களுக்கு புரியும், வாதை ஊற்றப்பட்டது கொரோனான்ற இதனால தேவன் என்ன பண்ணார், வாதையை அனுப்பினார். எல்லாம் கொரோனா பேர் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு பேர் வாதைன்றதே கண்டுபிடிக்கல இன்னும் நம்ம என்டைம் மெசேஜில். வாதை எப்போது ஊற்றப்படும், எல்லாம் முடிஞ்சால் தான் நடக்கும், பூமியில் நியாய தீர்ப்பு. இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை, ரஷ்யா இப்படியாக போர்க்களம் நடத்து கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போச்சுன்னா தீர்க்கதரிசி சொன்னது பிறகு ரஷ்யா உலகத்தை அழிச்சிடும். ரஷ்யா என்ன பண்ணும், முதல்ல ரோமம் காலி பண்ணும், அமெரிக்காவும் காலி பண்ணிடும், காலி பண்ணிட்டு கடைசியாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்போது இந்த உலகத்தை அழிச்சிடும். இது தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்ன கர்த்தர் உரைக்கிறது என்று வார்த்தையாக இருக்குது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, இப்போ தான் வருகை எதிர்பார்த்துனுக்குறாங்க, இனிமேல் தான் எல்லாமே எதிர்பார்த்துனுக்குறான். அது எல்லாம் முடிஞ்சு போய் வாதையை ஊற்றப்பட்டு போர் நடந்துனுக்குதாங்க, எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனை உடையது. இது எல்லாம் நடந்தாலும் கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க. காரணம் இதே சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து நாட்களில் தீர்த்துராயன் உள்ளே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து அப்படியே வந்து ஜெருசலத்தில் இருக்கிறவங்க எருசலேமில் இருக்கிறவங்க மொத்த பேரும் கோல்த்துற வரைக்கும் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துருந்தாங்க. அவன் வெளியே வெயிட் பண்ணியிருந்தான், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லோருமே வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தான். வெளியே போனாங்க, உடனே எல்லோரும் கொளுத்தி போட்டான், மொத்த பேரையும் கொளுத்தி போட்டான். ரெண்டாவது தீர்த்துராயன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாக இருக்கிறது.
ரஷ்யாவாக இருக்கிறது. அந்த ரஷ்யா என்ன பண்ண போகுது, அது கொளுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல. இவங்க கொளுத்துனா தான் இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்டைம் மெசேஜில் அப்போ தான் வந்து மெசேஜ் புக்கை தேடி தேடி எடுப்பாங்க போகுது. ஐயோ சண்டை வந்துச்சு, புக்கேறா படுறா, இது முஞ்சிச்சு அது முஞ்சிச்சுன்னு ஒரு பைத்தியகார கும்பல் ஒன்று சொல்லிட்டு இருந்தது. எல்லாம் முஞ்சிச்சுன்னு சொல்லி பைத்தியகார கும்பல் ஒன்று சொல்லியிருந்தது. டிவியில் பார்க்குறாங்க, நியூஸை கேட்குறாங்க, அதை பார்த்து கூட சாதாரண வாழ்க்கை வந்துனுக்குறாங்க. இயேசுக்கு சன்னிக்கே சொன்னார், பாரு வெளியில் போன உள்ளே வராத பிரச்சனை இந்த மாதிரி நடக்கும், தீத்திராயம் வந்து காலி பண்ணுறான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டார், தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தாமே இறங்கி வந்து அவர் காட்சியில் அவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும். இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. ரஷ்யா இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டன் அழுத்தினா போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவன் என்னைக்கு செய்தி புக் எடுக்கிறானோ அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆயுதம் தான் ரஷ்யா என்பதை அவன் தெரிந்து கொண்டால் முடிஞ்சு போச்சு. அவள் தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஆயுதம் ரஷ்யா தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலா முஞ்சி போச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் முடித்தது வச்சிட்டார் ஆண்டவர், எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டார். அதனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் வினோதமானவர்களாக காணப்படும்படிக்கு வார்த்தையிலே உறுதியாக நிற்க வேண்டும். வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வார்த்தையில் உறுதியாக இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ள படித்தனாக இந்த உலகத்துக்கு பைத்தியமாக காணப்படுவோம். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமானவர்களை பலமுள்ளவர்களை அவர் அப்படியாக அதெல்லாம் காலி பண்ணுறதுக்காக பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை அவர் ஒன்றுமில்லாமல் செய்யும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அதனால் நம்ம என்ன பண்ணோம், வினோதமானவர்களாக நாம் காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே ஒலிநாடாவை போட்டு கேட்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே செய்தியை வாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். அதனால் நாம் வினோதமானவர்களாக காணப்படும்படிக்கு நாம் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக நிற்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தந்த காலவெளியில் நாங்கள் வினோதமானவர்களாக காணப்படும் முடிக்கு ஆண்டவரே, அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நான் முட்டாளாக இருக்கிறேன், நீங்கள் யாருக்கு முட்டாள் என்று கர்த்தாவே ஒரு எழுதி தன்னுடைய கர்த்தாவை முதுகிலும் மார்பிலும் அந்த போர்டை போட்டுக்கொண்டு போகும்பொழுது அவனை எல்லோரும் பரிகசிப்போது, ஆனால் அவன் கிறிஸ்தேசுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு கூட அந்த சுவிசேஷத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். இந்த நாங்களும் இந்த உலகத்துக்கு கர்த்தாவே நாங்கள் பைத்தியமாக இருந்தாலும் உண்மையிலே நாங்கள் கலி கூர்ந்தவர்களாக உண்மையிலே பலப்பட்டவர்களாக ஆண்டவர் இந்த உலகத்தின் ஞானத்தை ஒன்றுமில்லாமல் செய்யும்படி பலவீனப்படுத்தும்படி நீர் கர்த்தாவே எங்களை பலவீனமானவர்களை ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை வாசிக்கவும் ஆண்டவரே, உடைய வேதத்தை வாசிக்கவும், உடைய செய்தியை வாசிக்கவும். தனிப்பட்ட முறையில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒலிநாடாவை கேட்கும்படியாகவும் இந்த உலகத்துக்கு நட்டாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் உபதி சேவிக்கிறோம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையிலே பலப்பட்டவர்களாக ஆண்டவரை காணப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் மேன்மை கர்த்தாவே, இந்த உலகத்தின் மேன்மையை கத்தாவே பாராட்டத்தபடிக்கு இப்படி வார்த்தையிலே நாங்கள் மேன்மை பாராட்டும்படி கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இப்படி நாம் மட்டும் மையப்படட்டும். இந்த ஆராதனை பொறுப்பட்டு நடத்தின முறை நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆசீர்வதியும். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், வயதாரர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆராதனையில் எங்களை ஜீவனோடு காத்து ஓய்நடத்தில் கிருபைக்காக நன்றி. எங்களிடத்தில் வந்த ஜப விண்ணப்பங்களை இப்படி கருத்தில் உபதி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் தாரோம். உம்முடைய நாமமாட்டம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.